அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிரேமம்மா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கடலைப்பருப்பு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ரெண்டிலருந்து மூணு பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவி வச்ச தேங்காய் எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டும் வெங்காயமும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் இது கூடயே வரமிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வரணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சூட்லேயே நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த எல்லாம் நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததும் கருவேப்பில் போட்டு தாளித்து நம்ம இந்த சட்னி கூட சேர்த்துடலாம் நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க நன்றி வணக்கம்